நீங்க பாத்துருக்கிறது ஹேதீராஜ் சேனல், என்னோட பேர் தீரன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற டிவிஎஸ் கிட்ட இருந்து பிளஷர் எக்ஸ்டெக்ன்ற ஒரு வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன எக்ஸ்டெக், அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, அது பேர் தான் i3. ஸோ அந்த i3 டெக்னாலஜி பிளஷர் எக்ஸ்டெக்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடையாறுல இருக்கிற ஹீரோ ஷோரூம் தான் போக போறோம். ஸோ அந்த ஷோரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அங்க வந்து பெருசு. ஓகேவா, ரைட். ஸோ அங்கே ஷோரூம் போயிட்டு அந்த வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு அடையார். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி டச் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ் தான் போடுவேன். கார் ரிவ்யூஸ் வந்து பர்சனலி டு டச் மை ஹார்ட், பிகாஸ் எனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டீடெயிலாக தெரிய ரிவ்யூ இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். நான் ஆல்ரெடி டிவிஎஸ் ஜூபிடர் 125 போட்டிருக்கேன். ஸோ அந்த 125 பார்க்கணும்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ வாங்க போகலாம். ஸோ ரைட், ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிளஷர் எக்ஸ்டெக். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலரோட தீம் அப்படி தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்குது, பட் செம்ம வெயிலாக இருக்குங்க, வேறு லெவலில் வெயில். ஸோ இந்த ஸ்கூட்டி பற்றி சொல்லணும்னா, புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கூட்டியை. ஸோ இந்த ஸ்கூட்டியில் வந்து ஒரு செம்மையான ஒரு மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க சொல்லியிருக்காங்க. லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i3s அப்படின்னு ஒரு டெக் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இல்லாமல் நடந்துட்டுருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வேணான்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து சீக்கிரமாக போய் புக் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது மைலேஜ் வந்து தருதுங்க சரிங்களா. 50 லிட்டருக்கு 50 தரும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு வாக் ஆரோன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. போட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, அது உள்ளே போய் நல்லா தெளிவாக பார்ப்போம். ஸோ பின்னாடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு லுக் இருக்குங்க. லுக் வைஸ் இது வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டு xtec. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, அதுனாப்போ இதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஜூப்ளி சரிங்களா. எல்லோ கலரில் ஒரு வண்டி வருதாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூப்ளின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது ப்ளூ கலரில் இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டு வரேன், பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நல்லதாங்க இருக்குது, உள்ள ஷோரூமில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, வெளியே எடுத்துல நல்லா சூப்பராக இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நல்லா இருக்குது, லுக்காகவும் இருக்குது. ஸோ பைதவே இப்போ அப்படியே வந்து பின்னாடி பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேராஜன் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் நான் போய் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் ஒன்று ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது, அது ஃப்ரெண்டில் போய் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சியா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சியா டயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிரிப்பு வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து நான் மறுபடியும் ப்ரொமோஷனுக்குலாம் பேசலை, நான் வந்து பட்டன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சியர்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இது சிசின்னு பார்த்தீங்கன்னா 110 cc வருது. 110 cc வந்து உங்களுக்கு என்ன டார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.70 டார் கிடைக்கும். நான் வண்டி ஓட்டும் போது சொல்கிறேன், அது சின்ன ஒரு லேக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் ஓட்டினருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஃபீல் ஆகாத விஷயங்களை நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இதவே இங்கே வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான், நிறையலாம் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தர வண்டி, லிட்டருக்கு 50 தரும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓட்டிலாம் பார்க்க போகிறதில்லைங்க, ஆனால் என்னடா இது ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதேஷோட பேக் வச்சுக்கிறான். ஸோ இதில் வந்து கோப்ரோ, துணிமணி, ஜிம்முக்கு போகிற தேவையான பொருட்கள்லாம் இருக்குது, இது அப்படி இப்படி எடுத்து தூக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் டாப் அண்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட்ஸ் வரும் சரிங்களா. நான் எக்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து நான் சைடில் போட்டு வரேன், பாருங்கள். இங்கே எல்இடி லைட் வரும், வெயிலில் வந்து லைட்டாக தெரியுது, நைட்டில் வந்து ஓரளவுக்காவது நல்லா தெரியும் சரிங்களா, தெரியாமலாம் இருக்காது. ஸோ இந்த பேக் வைக்க கரெக்டாக இருக்குது, ஹெல்மெட்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆஃப் ஸ்பேஸ் ஹெல்மெட் ட்ரை பண்ணலாம், பட் நம்மகிட்ட ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான் இருக்குது. ஸோ ஆஃப் ஸ்பேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், இங்கே இடிக்குமா என்னன்னு தெரியல, டவுட்டாக இருக்குங்க சரிங்களா. ஸோ மூடிடுவோம், மூடிட்டு அண்ட் தென் டேங்கோட கெப்பாசிட்டி வரும். ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு. ஸோ 5 லிட்டரில் 1 லிட்டர் வந்து 1.5 லிட்டர், 1.5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வில் விழுந்துடும் சரிங்களா. இது ஆட்டோ ரிசர்வ் கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i3ன்ற ஒரே இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஸோ ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கேன் நான், ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஸோ ஹெவி டிராஃபிக்கில் வந்து நான் மைலேஜ் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணால் போதும், இது வந்து ஆஃபு, இது வந்து ஆன். ஸோ இந்த சுவிட்ச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிக்னலில் இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா வண்டி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரன் ஆகும்போது அதிகமாக ஃபியூல் கன்சப்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கன்சப்ஷனை வந்து ஃபியூலை வந்து ஸ்டாப் பண்ண வண்டி கம்பல்சரி ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ தானாக வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும் அந்த இன்ஜின் சரிங்களா, இந்த இந்த i3ன்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ தானாக வந்து இன்ஜினை கட் பண்ணிடுவோம். ஸோ இன்ஜினை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபியூலை வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும் சரிங்களா. இது வந்து நான் வந்து அங்கிருந்து இங்கே வரத்துக்குள்ளே 4 வாட்டி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு.
ஆஃப் ஆகிறதுனால ஃபியூல் வந்து சேவ் ஆகிருக்கும். ப்ளஸ் இது வந்து இரிட்டேட் ஆகுது, ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் போது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த பட்டன் ஆன் பண்ணி விட்டால் போதும் ஆஃப் ஆகிடும் வண்டி. ஆஃப் ஆகும்போது ஃபீல் ஆகுது, ஆன் ஆகும்போது ஃபீல் ஆகுது. எப்போ ஆனில் இருக்குது எப்போ ஆஃபில் இருக்குதுலாம் ஃபீல் ஆகல. பட் டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்து எப்போ ஆனில் இருக்குது எப்போ ஆஃபில் இருக்குது தெரியல. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது டிவிஎஸில் இன்ஜின். ஹீரோவும் சொல்லக்கூடாதுங்க, ஹீரோவும் நல்ல இன்ஜின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கான வாரண்டியும் 5 வருஷத்துக்கான இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் தென் சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1,000 ரூபாய்க்குள்ள வந்து தான் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸோ இதுக்கு வரும், இது முடிச்சாச்சா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலுங்க, இது ஸ்டார்ட்டு, இது வந்து ஹாரனு, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்ரு, அப்புறம் வந்து ஹை பீம் லோ பீம். ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. பாஸ்க்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. சரி ஓகே. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வரும். ஸோ இப்படி ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணும் போது ப்ளூடூத் கனெக்ட் இருக்குதுங்க, சரிங்களா? ப்ளூடூத் கனெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சைட் சைட் இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை பீம் லோ பீம்லாம் வந்துடும் இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 70 போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாப் ஸ்பீட் போகிறதில்ல, புது வண்டி நல்லா போகிறது. இங்கே பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் செம வெயில் குளுத்தின்னு இருக்குது, அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. சைட் மிரர்ஸ் பாருங்கள், நல்லா க்யூட்டாக இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வரலாம். ஸோ ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா அவங்களை வந்து அதிரி புதிரி வித்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எங்கள் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன்ஸ் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷ் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட்டு. ஸோ லோ எண்ட் வேரியண்ட்டில் என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவல் பிரேக்ஸ் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிஎஸ் சொல்லுவாங்க, சிபிஎஸ் இது. ஸோ சிபிஎஸ்ல வந்து உங்களுக்கு ரெண்டு வரும். பட் இது ஒன்று வந்து நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா லோ எண்ட் வேரியன்ட் தான் வரும். அதுக்கப்புறம் க்ரோம் ஃபினிஷ் அங்கங்கே இந்த சைட் மிரர்ஸில், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் மேலே, அதுக்கப்புறமா வந்து இங்கே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹைவி டெக் மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பில்லியன் ரெஸ்ட் வந்து மிஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அந்த க்ரோம் ஃபினிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும் லோ எண்ட் வேரியண்ட் வாங்கும் போது. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். இது வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ்னால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து சூப்பராக இருக்கும். பட் நான் நைட்டில் வீடியோ கிடச்சி நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். நைட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இதாங்க ஸ்பெக்கு. ஸோ வண்டியோட சீட் ஹைட் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் லேக் இருக்குதுன்னு சொல்கிறேன், அந்த லேகை நம்ம கோப்ரோவில் போயிட்டு பார்க்கலாம், சரிங்களா? அண்டு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலிவு மறைவு வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஐ கான் டைஜஸ்ட். இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே திறந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம். யூஎஸ்பி வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். எனக்கு வந்து முட்டி வந்து இடிக்கலை, சரிங்களா? இந்த முட்டி இடிக்கலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இது தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் ப்ளஷர், சரிங்களா? ப்ளஷர் எக்ஸ்டெக்கில் வந்து ரொம்ப சிறப்பான எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட வெயிட்டு 103 கிலோங்க. செம்மையாக இருக்கும், படுக்க போட்டு ஓட்டலாம் வண்டியை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் கம்மி, நமக்கு வெயிட் கம்மி. நமக்கு நீ மீன் பண்ணுறேன்னா நான் வந்து இமாலயன் வச்சுருக்கேன் 200 கிலோ, ஜிடி வச்சுருக்கேன் 200 கிலோ. ஸோ இந்த ரெண்டு வண்டியும் பண்ணிவிட்டு இந்த வண்டியை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கும் வண்டி, சரிங்களா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது i3S சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் வந்து வண்டி ஆஃப் ஆகுது. திருப்பி நீங்கள் பிரேக் பிடிச்சி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா போதும், திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஆகும். நான் இந்த ரூட்லேயே போயிட்டு இந்த ரூட்லேயே வரேன், சரிங்களா? கொஞ்சம் லேக் இருக்குது, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ தான் டார்க் எடுக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 8.70 டார்க், நியூட்டன் மீட்டர் டார்க்கு. ஸோ லைட் லேக் எனக்கு ஸ்லைட்டாக தெரியுது. ஆதேஷ் கிட்ட கேட்டேன், அவனுக்கு தெரிலன்னு சொன்னான். பட் எனக்கு லேக் தெரியுது. 1000 பேர் ரிவ்யூ சொன்னாலும் 1000 ரிவ்யூ சொன்னாலும் உங்களுக்கு நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நேராக ஷோரூம் போங்க. ஷோரூம் போயிட்டு ஒரு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டி பாருங்கள். பிகாஸ் இந்த சிசியில் வந்து 4-5 வண்டி இருக்குது. ஸோ ஒரு பிராண்ட் கிட்டே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிராண்ட் கிட்டே ஓட்டணும். நான் இதே ரூட்டில் போயிட்டு இதே ரூட்டில் வந்துடுறேன். பிகாஸ் இந்த வண்டியை பற்றி எல்லாமே நம்ம பேசியாச்சு. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70 பண்ணும் இது டாப் ஸ்பீட். ஸோ டேர்னிங் ரேடியஸ் நான் லைட்டாக புள்ளிங்க மாதிரி வலித்தேன், ரொம்ப சீக்கிரமாக வலுத்துச்சு. ஸோ டேர்னிங் ரேடியஸும் வந்து நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு, டியூப்லெஸ் டயர் தான். ஸோ நல்லாவே இருக்குது. பிரேக்கிங்ஸ் பக்கா, பிரேக்கிங்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது, பிரேக்கிங்ஸ் பக்காவாக இருக்குது. அண்ட் தென் வந்து ஹேண்டில் பாரும் நல்லா தான் இருக்குது, சும்மா கை விட்லாம்.
அதுவும் இது வந்து நார்மல் ரோடு கிடையாது, இது வந்து செங்கல் குட்டி குட்டி செங்கல்லாம் வச்சு அடக்கி வச்சு ஒரு ரோடு ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிக்ஸு. ஸோ இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட் லேகாக தெரியுது. மொத்த ஸ்கூட்டி நான் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஓட்டும் போதும் இது இந்த ஹீரோ ப்ளஸ் ஓட்டும் போது லைட் லேக் ஃபீல் பண்ணுறேன். அது அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஸோ இந்த வண்டி வாங்கலாமா நினைக்கிறேன், கண்டிப்பாக எல்லா வண்டியும் வாங்குற வண்டி தான். நீங்கள் போயிட்டு நேராக சர்வீஸ் சென்டரில் போயிட்டு ஷோரூம் சென்டரில் போயிட்டு நீங்கள் நேராக ஒரு வண்டி எடுங்க, பட் இன்னொரு ஒன் போயிட்டுறேன். ஸோ வண்டி எடுங்க. ஸோ அப்படி வண்டி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, ஜஸ்ட் இது மேலே ஏற்றி பார்ப்போம். என்னடா ஆஃப் ரோடுன்ட்டு செக்கா கல் மேலாம் ஏற்றுற அப்படின்னா, இது 103 கிலோ தாங்க வண்டி. அதனால் ஒரு லேடிஸ் வந்து சீக்கிரமாக தூக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கீழே விழுந்துச்சுன்னா வண்டி சீக்கிரமாக தூக்கலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு இன்னொரு டர்னு அவ்வளோதான், அசால்ட்டாக திரும்பிடுச்சு வண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக பேசுகிற இந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தான். அந்த பகவான் வந்து அதிகமாக வெயில் கொளுத்துறாரு, என் கை பார்த்தீங்கன்னா தீஞ்சிருக்கும். இங்கேயும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ், டீ ஷர்ட் தூக்கணும்னா வரலையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பாய். ஏண்டா சரிங்கிற வண்டி ஆஃப் ஆகும் பாருங்க இப்போ. ஆ அவ்வளோதான், அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, i3 பிளிங்க் ஆகும். நான் திருப்பி நம்ம பிரேக் பிடிச்சி த்ராட்டில் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. வண்டி எப்போ ஆஃப் ஆகுது எப்போ ஆன் ஆகுது நல்லா பச்சையாக தெரியுது, அதனால் வந்து வரி பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஓகே பாய்.